ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும். ரத்தம்தான், ரத்தம் மட்டும்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கும். வணக்கம் மக்களே, எந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லேபிளை பத்தி. நம்ம ஏற்கனவே லேபிள்ன்ற வெப்சீரிஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஒரு சீசனில் ஒரு எபிசோடை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ 6வது எபிசோடு வந்திருக்கு. அந்த 6வது எபிசோடில் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த பாதாளத்தை போட்டதுக்கு ஒரு டைலாக் பேசுவாங்க. இந்த டைலாக் இலங்கை வரைக்கும் எதிரொலிக்கும். டைலாக் கவனிங்க. பாதாளம் விட்டு போனது பல்ல இல்ல, பாதாளம் விட்டு போனது பல்ல இல்ல, எவன் வேணா வந்து ஃபில் அப் பண்றதுக்கு. பாதாளம் விட்டுட்டு போனது வந்து பல்ல இல்ல, அதாவது பல்லு இல்லை. பல்லு இல்லைன்னா என்ன ப்ரோ எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? பின்னாடி அவங்களோட ஃபிளாக பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய சிம்பாலிசம் என்னன்னா கழுகு, ஃபீனிக்ஸ். ஸோ ஓகே, மேட்டர் கூறுவோம். பல்லு, பல்லுன்ற மேட்டர் என்ன, ஸ்ரீலங்காவில் வந்து புத்தரோட பல்லை வச்சு தான் அங்கே ஆட்சி நடக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இங்கே இன்டைரக்டாக சொல்கிறாங்க. பாதாளம் வந்து பல்லு கிடையாது, யார் வேணால் எடுத்து வந்து ஆட்சி செய்கிறதுக்கு. ஒப்பனாக தானே பேசுகிறாங்க, ஏன் உங்களுக்கு புரியல? இதுதாங்க அந்த புத்தர் பல்லு. நானே இந்த விஷயத்தை பார்த்தோம்னா தான் தேடி பார்த்தேன். அப்படி என்னடா புத்தர் பல்லுன்னு சொல்லி தேடி பார்த்ததுக்கு, இத்தத்தண்டி பல்லாக இருக்குது, இதெல்லாம் பண்ணி பல்லு மாதிரி இருக்குது, இதை புத்தர் பல்லுன்றீங்க. மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய பல்லு இருக்குமா? இவ்வளோ பெரிய பல்லு மனுஷனுக்கு இருக்குமா? மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளோ பெருசு தாங்க இருக்கும். எங்கள் அப்பாவோட கடவா பல்லு ஒன்று வீட்டில் வச்சிருக்காருங்கப்பா, எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னு தெரியல, எடுத்து வச்சிருக்கேன். கடவா பல்லு இவ்வளோ பெருசாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வயசு வந்து 75 கிட்ட இருக்கும், இவ்வளோ பெரிய பல்லு இருக்குது எங்கள் அப்பாவுக்கு. அப்போ புத்தர் வந்து ஒரு 100 வயசு 500 வயசோட வாழ்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக இவ்வளோ பெரிய பல்லாக வளர்ந்துருக்கும். ஸோ யோசிக்கணும், இதுக்குள்ளே வேறு அரசியல் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க வேணாம். இதை தான் அவங்க சொல்கிறாங்கன்றத சொல்கிறது தான் இந்த கிளிப்பை நான் இங்கே போட்டிருக்கேன். பாதாளம் விட்டு போனது பல்ல இல்ல, எவன் வேணா வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்கு. பல்லத்தக்கு, பல்லத்தக்கு. பாதாளம் வந்து பல்லு கிடையாது, பல்லத்தக்கு. அதாவது பாதாளத்தில் தான் வாழ்றாங்க, அதாவது பல்ல. எப்படி டைலாக் எழுதுறாங்க பாருங்களேன், அப்படி கோர்வையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னமோ அது ஒரு கதைக்காக கோர்வையாக கொண்டு போகிறாங்கன்னு, ரகசியத்தை கோர்வையாக கொண்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டைலாக் தான், நமக்கும் அவனுங்களுக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற சண்டையை இங்கே ஒரு வக்கீலுக்கும் அக்யூஸ்க்கும் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போட போகிறது இஷ்ட காசா இல்லை, கஷ்ட காசா, கஷ்ட காசா. ஒரு லாயர் மேலேயே இப்படி ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்கன்னா மற்ற கேஸ்லாம் போடாமல் இருந்திருப்பாங்க. ஒரு லாயர் மேலேயே இந்த மாதிரி ஒரு பொய் கேஸ் போட்டு, இந்த மாதிரி நான் போன வீட்டில் சொன்னேன், பொய் கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. லாயர் மேலே போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க சும்மா விட மாட்டாங்க, அதுதான் மேட்ரு. இங்கே விஷயம் என்னன்னா, அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைக்கட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த ஐயான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க வக்கீல், அதாவது இதுக்கு முன்னாடி வக்கீலாக இருந்தவர், அதாவது இங்கே இருக்கிற வக்கீல், இதுக்கு முன்னாடி அவர் வக்கீலாக இருந்தவர். இது எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, இந்த பூமியில் முத முதல் உருவாக்கப்பட்டது நாகர்கள் தான், அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இப்போ இவர் லாயராக இருக்கார், இப்போ இவர் மனிதனாக இருக்கார். மனிதனுக்கு முன்னாடி உருவாக்கின இனம் அதுதான், அதாவது மனிதர்களை உருவாக்க போய் தோற்று போன இனம் தான் அவங்க. அதை அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி, அந்த வில்லனும் லாயர் தான். பல ரகசியங்கள், அவனுடைய பல நாத்தங்கள்லாம் தோண்டப்படும், தோண்டப்பட்டு வெளியே கொண்டு வரப்படும். அப்புறம் மக்கள் மத்தியில் வாங்கிட்டு தான் போவீங்க. ஸோ எங்கள்கிட்ட வராதிங்க, இங்கே வேறு மாதிரி ஆட்டம் போயிட்டுருக்கு. நம்மளுடைய வேலை வேறு, நம்ம பாதையே வேறு, இந்த பாதை என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ உள்ளே வராதிங்க, மாட்டிக்குவீங்க. இது கொஞ்சம் பழசு தான், பட் இந்த நேரத்து வேறு எதுவும் தோணல, எதுவும் அந்தளவு கோர்ட்டில் பேசிக்கலாம். இந்த மாதிரி அவனுடைய ஆணி வேறெல்லாம் நம்ம ஆட்டையை போட ஆரம்பிச்சோன்னே, அதாவது எடுத்து எடுத்துருந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னே, அவங்களுக்கு மூஞ்சியே மாறி போயிடும். எதெல்லாம் நம்ம எதிர்த்தானோ நம்மகிட்டே வந்து, தம்பி இவனை பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. நடக்கும், ஃபியூச்சரில் நடக்கும். டைரெக்டாக வராட்டி இன்டைரக்டாக வருவாங்க. மொதல் எதிர்ப்பானுங்க, அவனுங்களுக்கு மீறிய சக்தியை நம்ம செயல்பட ஆரம்பிச்சோன்னே வந்து பம்மோனுங்க. நடக்கும், அதுதான் இங்கேயும் நடக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் சார். அதான் இதுக்கே மூஞ்சி எப்படி போகுது? அந்த மேஜிஸ்ட்ரேட் எப்படி இன்னொரு 4 மாசத்துல ரிட்டையர்ட் ஆயிடுவாரு? அது வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, வாய்தா போட்டுனே இழுத்துருவேன். வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்கி உங்களை ஓட விட்டுருவேன், நீங்க எப்படி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருப்பாப்ல. இதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புது ஜட்ஜு, மறுபடியும் வாய்தா விசாரணைன்னு எப்படியும் ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த கோர்ட்டு கேஸ்னாலே நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன், இந்த வக்கீலுக்கு கோர்ட்டு கேஸ் தான் போயிட்டாலே வருஷ கணக்காக இழுக்கும் அப்படின்னா
கேள்விப்பட்டிருக்கேன், அதை உண்மையிலே இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன ஒரு கதை அம்சம் வருது அப்படின்னா, பொய் கேஸ் போட்டு தான் நிறைய பேரோட வாழ்க்கை அழிச்சிருக்காங்க. ஒரு வக்கீல் மேலேயே பொய் கேஸ் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ற காட்டுறதுக்கு தான் இங்கே சொல்லியிருப்பாங்க இந்த விஷயம். ஒரு லாயர் மேலே கை வச்சா என்ன ஆகும்னு காட்டுறதுக்காகலாம் இல்லை. பொய் கேஸை போட்டு ஒருத்தனை செய்யலான்னா அதே கேஸை வச்சு போட்டவனையே செய்யலாம். இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, அந்த கேஸை நான் போடல சார். இதை நீங்கள் எப்படி பொருந்துக்கணும் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு உண்மையான அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அதாவது உண்மையான அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மேலேயே அலிகேஷன் பண்ணி ஒரு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணானுங்கன்னா, நம்மளே ஏஜென்ட்னு சொல்ல ஆரம்பிச்சானுங்கன்னா, அப்போ அந்த உண்மையான ஏஜென்ட்டை நம்ம வெளிக்கொண்டு தான் ஆகணும். அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸை போட்டது முன்னாள் வக்கீல், அதாவது முன்னாள் உருவாக்கப்பட்ட மனித இனம், அப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த கதையை நீங்கள் அப்படி பாருங்கள், நம்மளுடைய ஆளுக்கு புரியும் இந்த விஷயம் எப்படி பார்க்கணுன்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த முன்னாள் வக்கீல் தான் இந்த கேஸே தோண்டி எடுத்துருப்பாப்ல. வெப்சீரிஸ் பார்த்தவங்க புரிஞ்சிருக்கும், ஐயா அப்படின்றது ஒரு கேரக்டர், அதாவது தலைமறைவாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் தான் தலைகட்டு, எல்லாத்தையுமே ஏற்கிறது அவர் தான். ஸோ இப்போ ஒரு வாரம் டைலாக் வரும், பின்னாடி வந்து ஒரு சிமினி மாதிரி மேலே இருக்கும், கடல் உரத்தில் இருக்கும், அது என்ன நீங்களே குறிச்சுக்கோங்க. இவர் பாரிசாரம் கூட சொன்னார், திடீர்னு சுனாமி வந்துச்சுன்னா இன்னும் ஆகும் அந்த விஷயம். ஓகே அதை விட்டுருங்க, டைலாக கவனிங்க. இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஐயாவை எப்படி சார் பிடிக்க போறோம்? காடு பத்தி எரியாத வரைக்கும் தான் நரி பதுங்கி வாழ முடியும், வெளியே வரும் வர வைக்கிறேன். காடு பத்தி எரியாத வரைக்கும் தான் நரி பதுங்கி இருக்க முடியும். இங்கே நரின்னு மட்டும் நம்ம வச்சுக்கூடாது, பல அனிமல்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. பிரச்சனை பெருசாகிற வரைக்கும் தான் அவங்க உள்ளே ஒளிஞ்சிருக்க முடியும். அவங்களுடைய விஷயங்கள் ஓவராக வெளியே விழுந்து வெளியே வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க மாட்டிப்பானுங்க, உங்கள் கண்ணதிரே இருப்பானுங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் எழுத்தாப்பில் உட்காந்து டீ குடிச்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அவேர்னஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு 4000 கிலோமீட்டரில் தள்ளி உட்காந்துட்டு ஒருத்தன் டைப் பண்ணி போட்டாலும் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுதான் அவேர்னஸ், அவேர்னஸோட பவரே அதான். அதை தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். விழிப்புணர்வு அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் எதிரில் எவன் இருக்கான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், யார் முதுகில் குத்துறா, யார் மண்டை அடிக்கிறா, யார் உங்கள் பக்கத்துலேருந்து தோண்டிட்டு இருக்கான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான வேலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக அந்த வெப்சீரிஸை பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி டைலாக் ரொம்ப ஈஸியாக சிமிலராக நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீ வேறு யார்கிட்டயாவது இதை பண்ணியிருந்தீங்கன்னா நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். நீ யார்கிட்ட மோதிருக்கேன்னு உனக்கு தெரியும். யார்கிட்ட